பார்த்தோன்னே நமக்கு பயம் வருது. பயம் வந்ததுக்கப்புறம் அகத்தில் தேவையில்லை, புறத்தில் மட்டும் கவனிச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்புறம் செயலில் நம்ம பேசிக்கிட்டு இருக்கிறோம். பேசின பிறகும் மறுபடியும் ஒரு பயம் வந்ததுக்கப்புறம் அதே மாதிரி நினைக்க தோணுது, அகத்தில் தேவையில்லை, புறத்தில் மட்டும் பார்த்தா போதும், பேசுறதை மட்டும் கவனம் வச்சா போதும் அப்படின்னு தோணுது. இருந்தாலும் அது திரும்ப திரும்ப வர மாதிரி ரெண்டு அலையாக மாறுற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது. இப்போ சில இதுகள் வந்து உட்கார், இப்போ சில இதுகள் வந்து ஒருத்தர் எப்படி நிட்டே புரிஞ்சிட முடியாது. ஒருத்தர் புதுசாக ஒருத்தரை பார்க்குறோம், அவரை எப்படி நிட்டே நம்ம அவருக்கு அசஸ் பண்ணிட முடியாது. அதனால் நம்ம வந்து முழுக்க முழுக்க அசஸ் பண்ணி அவருக்காக நம்ம செயல்படுறதுங்கிறதெல்லாம் முடியாது. அதனால் சில நேரங்களில் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அந்த பயங்கிறது கொஞ்சம் சஸ்டெயின் பண்ணிக்கிட்டு கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் என்னன்னு சொல்லி சொன்னால், இப்போ நமக்கு கவனம் எங்கே இருக்கணும்னு சொன்னால், அந்த பயத்தை டீல் பண்ணுறது, பயத்தை நிர்வாகம் பண்ணுறதுங்கிற இதில் இருந்துன்னு சொன்னால், அந்த பயத்தை எப்படி நிர்வாகம் பண்ணுறதுங்கிறதுல தான் அவங்க கவனம் இருந்துகிட்ருக்கோம். அப்போ இப்போ என்னென்னு சொன்னால், அது இருக்கட்டும்னு சொல்லி அதை நம்ம கொஞ்சம் பெண்டிங்கில் வச்சுக்கிட்டு நம்ம செயல்படுறது என்ன. இப்போ ஒரு ஏதோ ஒரு செயலில் இருக்கிறோம், அவரோட டீல் பண்ணி தான் செயல்பட வேண்டியிருக்கு. அப்போ டீல் பண்ணி செயல்படும் பொழுது அவரை நம்ம எப்படி எதிர்கொள்கிறது, அந்த செயலில் எப்படி ஈடுபடுறதுங்கிறதுல தான் நம்ம கவனம் இருக்கணும். அவரை எப்படி டீல் பண்ணுறதுங்கிற மாதிரி, அல்லது அந்த மாதிரி சூழ்நிலையில் எப்படி நம்மளை வச்சுக்கிடுறதுங்கிறதெல்லாம் ரெண்டாவது, நம்மளை டிசைன் பண்ணணுங்கிற ஒரு மேட்டரையே நம்ம விட்டுறணும். நம்மளை டிசைன் பண்ணுறது வந்து ஆட்டோமேட்டிக்காகவே டிசைன் ஆகிடும். அதனால் இப்போ நம்ம கவனம் என்னன்னு சொல்லி சொன்னால், அந்த ஒரு பிரச்சனைக்குரிய நபர் இருக்கும் பொழுது எப்படி நம்ம செயலில் என்ன பண்ணணுங்கிறதுல மட்டும் நம்ம, அவரால் நமக்கு ஒரு பயம் ஏற்பட்டாலும் சரி, அதையும் நம்ம அதுக்கு அந்த பயம் இல்லாமல் இருக்கணும்னு நினைக்க வேண்டியதில்லை. அந்த பயம் கூட இருந்துட்டு போட்டோம்னு விட்டுற வேண்டியது தான். இப்போ நம்ம செய்கிறதுக்கு என்ன உண்டுங்கிறத பார்த்துக்க வேண்டியதான். சப்போஸ் வந்து அவரால் நம்ம செயலுக்கே ஆபத்துங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, முடிஞ்சளெல்லாம் அவாய்ட் பண்ணுற வழிமுறையை பார்க்க வேண்டியதான். அப்புறம் ஒரு டென்ஷனான விஷயம், இப்போ ஒரு ட்ரெயின் பிடிக்க போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெயின் ஓடிக்கிட்டு இருக்குது, போயிட்டு இருக்குதுன்னு வச்சுங்க, அது ஒரு டென்ஷன் வருது, சீக்கிரம் போய் ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு ஒரு டென்ஷன் வரும்போது அதில் ட்ரெயின் ஏறி உட்கார வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் நம்ம புதுசாக ஒரு நபரை பார்க்க போகும்போது, நாளைக்கு காலையில் ஒரு 10 மணிக்கு பார்க்க போகிறேன்னு வச்சுங்களேன், ஆனால் இன்னையிலேருந்து அந்த எப்படி பார்ப்போம், அவர்கிட்ட எப்படி பேசுறது என்னங்கிறது, அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குதுன்னு வச்சுங்களேன், அது மட்டும் குறைய மாட்டுது. நம்ம அக்கத்தில் தேவையில்லைன்னு விட்டுட்டாலும் அந்த டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. இல்லை, அது நீங்கள் அந்த டென்ஷன் இருக்கக்கூடாதுன்னு நினைக்க வேண்டாம். டென்ஷன் இருந்தால் இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. ஆனால் நீங்களாக வந்து கற்பனையாக சில உரையாடல்களை நீங்கள் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த உரையாடல்களை நான் பாட்டிக்கிடுங்க. ஆனால் அது உங்கள் கையில் தானே இருக்குது, நீங்களாக அந்த கற்பனை உரையாடல்களுக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை. இல்லை, அந்த சூழ்நிலை முடிகிற வரைக்கும் அந்த டென்ஷன் இருந்தே தான் இருக்குது. இல்லை, இருக்கட்டும், இருந்துட்டு போட்டுன்னு விட்டுருங்க. அது வந்து உங்கள் இயல்பில் அப்படி டென்ஷன் வர்ற மாதிரி உங்கள் மன இயல்பு அமைஞ்சிருக்குன்னுட்டு நீங்கள் மனப்பூர்வமாக ஏற்றுக்கிடுங்க. ஒரு காலப்போக்கில் அது கூட மாறிவிடும். அது நம்ம இருக்கணும்னு நீங்கள் அனுமதி கொடுத்ததுனால அது உங்களோட கண்டினியூ ஆகுன்னுட்டு அர்த்தம் இல்லை. அதனால் நீங்கள் சொல்லப்போனான்னு சொன்னால், அது இல்லாமல் போகணும்னு நினைக்கிறதுனால தான் அது இன்னும் கொஞ்சம் உயிர் பெறுது. அது அதனால் நீங்கள் அதுக்கு முழு மனசோட அனுமதியே கொடுத்துருங்க. முழு மனசோட அனுமதி கொடுக்குறதே கூட தப்பில்லை, ஒன்று அனுமதி கொடுத்தே கூட சரி. அப்புறம் இன்னொரு கேள்வி, இது தொழில் சம்மந்தப்பட்டது, இப்போ ஒரு புதுசாக ஒரு கடை வைக்கலாம் அப்படின்னு நம்ம ஒரு முடிவு எடுக்கும்போது, அதை பற்றி நம்ம திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆகுது, அப்போ அதை பற்றி திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது நம்ம மைண்டு ஒரு இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஆமாம், நீங்கள் இன்னும் செயலில் ஆரம்பிக்காத வரைக்கும் ஏதாவது ஒரு டென்ஷனை கொடுக்க தான் செய்யும். அது என்ன ஆயிருமோ எப்படி ஆயிருமோங்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா சில இதில் வந்து நாம் வந்து நினைக்கிற மாதிரிலாம் நடக்கிறதெல்லாம் நடக்காது. நம்ம வந்து தோல்வி அடைகிற மாதிரி நினைப்போம், அங்கே வெற்றி பெறுற மாதிரி அமைகிறோம். வெற்றி பெறுற மாதிரி நான் கற்பனை பண்ணிகிட்டு இருப்போம், தோல்வி அடைகிற மாதிரி இருக்கும். அதனால் அது செயலுக்கும் நம்ம எதிர்பார்ப்புக்கும் சம்மந்தம் இல்லாமலே கூட இருக்கலாம். பட் இருந்தாலும் சில இதில் வந்து ட்ரையல் அண்ட் எரராக செஞ்சு பார்த்து தான் அதை நமக்கு ஒரு முடிவுக்கு வரணும். அந்த முடிவு எடுக்கிறது எப்படி, கொஞ்சம் சீக்கிரமாக எடுக்கிற மாதிரி ஏதோ வழி இருக்கு? இல்லை, சீக்கிரமாக எடுக்கிறது உங்களுடைய நெசசிட்டியை பொறுத்தது. நீங்கள் சீக்கிரமாக எடுத்தாங்கன்னா சில நேரங்களில் சீக்கிரமாக எடுக்கிறது இன்னும் கொஞ்சம் தேவையில்லாத பிரச்சனைகளையும் கொண்டு வந்துடக்கூடாது இல்லையா. அதுக்காக ரொம்ப தேவையில்லாத டிலேயும் பண்ண வேண்டாம், ஓரளவு ஒரு மாடரேட்டாக போனால் போகும். வந்து ஒரு உரிமை இருக்குது பார்த்தீங்களா, அங்கே வந்து உரிமை இருக்குது. இப்போ நீங்கள் உங்கள் நண்பர்கிட்டையோ வேறு யார்ட்டையோ தெரியாத ஒருத்தர்கிட்டயோ கோவப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பெரிய பகைமையை கொண்டு வளர்ந்து விட்டுறோம். இப்போ வீட்டில் நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோவப்பட்டுட்டீங்கன்னு சொன்னால் அது ஒரு பகைமையெல்லாம் கொண்டு வராது, அந்த நேரத்துக்கு ஒரு மனஸ்தாபம் ஏற்படும், பிறகு அதுக்கு பிறகு எல்லாருமே உடன்பாடாயிருவோம். அதனால வீட்டுக்குள்ளே உள்ள நிலைமை வேறு, வெளியே உள்ள நிலைமை வேறு. அதனால் சில நேரங்கள் எப்படி சிந்தனை பண்ணுறதுக்குள்ள வாய்ப்பெல்லாம் இருக்குதான் செய்யுது.
இல்லைங்க, நான் அது கோவப்பட்டுட்டு அந்த சூழ்நிலையும் முடிஞ்ச பிறகு கூட இப்போ நம்ம கோவப்பட்டதை கொஞ்சம் தவறாக நினச்சிட்டு நடத்துகிற மாற்றிக்கலாம்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி நினைக்க நினைக்க காலப்போகலாம் அது நல்ல கோபமே படாத மாதிரி வருமா, இல்லை ஃபேமிலியை கேட்குறேன். இல்லை, கோபப்படாமல் இருக்கணும்னுட்டு ஒரு நிலையை நம்ம கற்பனை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இல்லை, கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்பட வேண்டியதும் அவசியம்தான். அதனால் மொத்தத்தில் என்னென்னு சொல்லிச்சுன்னா, முடிஞ்சது எல்லாத்தையும் முடிஞ்சிட்டு விட்டுறணும், அதை போட்டு நம்ம தூக்கி சமக்கக்கூடாதுங்கிற ஒரு முடிவுக்கு மட்டும்தான் வரணும். நல்ல கோவப்பட்டது ரைட்டாக தப்பானிட்டெல்லாம் கூட பார்க்க வேண்டியதில்லை. சில நேரங்களில் கோவப்படுறது கூட அவசியமாக இருக்கலாம். அதனால் அதெல்லாம் ஒரு முடிவுக்கு வரணும்னு அவசியம் இல்லை. கோவப்படாமலேயே எப்போவுமே புன்முகர்வுகளோடு இருக்கணும்ட்டெல்லாம் இருந்தீங்கன்னா நிறைய அதனால தான் நிறையா பிரச்சனைகள் கூட வரும். அது சில நேரங்களில் கோவப்பட வேண்டிய இடத்துல கோவப்படுறது கூட நல்லதாக இருக்கும். அதனால் அதெல்லாம் ரொம்ப ஒரு முடிவுக்கு வர வேண்டாம். அதனால் இப்போ நீங்கள் வந்து முடிஞ்சது எல்லாத்தையும் முடிச்சுக்கிடுங்க, அவ்வளோதான். அதை போட்டு தூக்கி மனசளவில் தூக்கி சமைக்கிற வேலையை மட்டும் குறைச்சி முடிஞ்சதை விட்டுற வேண்டியது. ஆமாம் ஆமாம் ஆமாம்.